Shall we all turn our Bibles to the book of Ruth? Ruth in verset 2, nampre bedal tre Ruth in verset 2 tirpi pulum. We'll read the whole of the chapter, the first chapter. முதலாவது அதிகாரத்தை நாம் முழுதுமா வாசிப்போம். In the days when the judges ruled, there was a famine in the land, and a man from Bethlehem in Judah, together with his wife and two sons, went to live for a while in the country of Moab. ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரர்களோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். The man's name was Elimelech, his wife's name Naomi, and the names of his two sons were Mahlon and Chilion. They were Ephrathites from Bethlehem, Judah, and they went to Moab and lived there. அந்த மனுஷன் பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய இரண்டு குமாரர்கள் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். Now Elimelech, Naomi's husband, died, and she was left with her two sons. நகோமி புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான், அவளும் அவளுடைய இரண்டு குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். They married Moabite women, one named Orpha and the other Ruth. அவர்கள் மோவாபியர் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். After they lived there about 10 years, both Mahlon and Chilion also died, and Naomi was left without her two sons and her husband. அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த இஸ்ரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷன் இழந்து தனித்தவளானாள். When she heard in Moab that the Lord had come to the aid of his people by providing food for them, Naomi and her daughters-in-law prepared to return home from there. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. With her two daughters-in-law, she left the place where she had been living and set out on the road that would take them back to the land of Judah. தன் இரண்டு மருமக்களோடு கூட தானே இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் Then Naomi said to her two daughters-in-law, Go back, each of you, to your mother's home. May the Lord show kindness to you as you have shown kindness to your dead and to me. நகமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. May the Lord grant that each of you will find rest in the home of another husband. Then she kissed them and they wept aloud. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷன் வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து And said to her, we will go back with you to your people. உம்முடைய ஜனத்தொண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். But Naomi said, return home, my daughters. Why would you come with me? Am I going to have any more sons who could become your husbands? அதற்கு நகமியின் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? Return home, my daughters. I am too old to have another husband. Even if I thought there was still hope for me, even if I had a husband tonight, then give birth to sons. என் மக்களை திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் Would you wait until they grew up? Would you remain unmarried for them? No, my daughters, it is more bitter for me than for you because the Lord's hand has gone out against me. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாய்க்கப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். At this they wept again. Then Orpha kissed her mother-in-law goodbye and Ruth clung to her. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். Look, said Naomi, your sister-in-law is going back to her people and her gods. Go back with her. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். But Ruth replied, Do not urge me to leave you or turn back from you. Where you go, I will go, and where you stay, I will stay. Your people will be my people, your God, my God. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Where you die, I will die, and there I will be buried. May the Lord deal with me, be it so ever so severely, if anything but death
separates you and me. நீ மரணமடை இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கமாகப்படுவேன். மரணமே எல்லாமே வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். When Naomi realized that Ruth was determined to go with her, she stopped urging her. அவன் தன்னோடு கூட வரமதா உறுதியா இருக்கதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்று பேசவில்லை. So the two women went on until they came to Bethlehem. When they arrived in Bethlehem, the whole town was stirred because of them, and women exclaimed, "Can this be Naomi?" அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். Don't call me Naomi, she told them. Call me Mara, because the Lord Almighty has made my life very bitter. அதற்கு நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாரா என்று சொல்லுங்கள். சர்வவல்லவர் என்று மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். I went away full, but the Lord has brought me back empty. Why call me Naomi? The Lord has afflicted me. The Almighty has brought misfortune upon me. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லவர் என்னை கிளேசிப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். So Naomi returned from Moab accompanied by Ruth the Moabitess her daughter-in-law, arriving in Bethlehem as the barley harvest was beginning. இப்படி நகோமி மோவாப் ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். மார்க்கோர்மே அரப்பின் தோக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். Praise be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Shall we just pray? நாம் ஜெபிப்போம். Our gracious and most loving heavenly Father. எங்கள் கிருபையுள்ள பரலோக பிதாவே. Lord, we praise you and thank you Lord for this passage of the word of God. வேத வசனத்திலிருந்து எங்கள் கொடுத்த இந்த வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, as we look into the life of Naomi and Ruth. ஆண்டவரே, நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே. Lord, help us to draw strength from your word. ஆண்டவரே, வார்த்தையிலிருந்து நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. In Jesus precious name we pray. இயேசுவின் இயற்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Ruth is the only book where it was written by non-Jewish person is recorded in the word of God. தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்ட இந்த ரூத்தின் புத்தகம் மாத்திரம் யூதர் அல்லாத ஒரு இஸ்ரீயை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. It's so amazing to read the narrative the story of Naomi and Ruth. அவை நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கை குறித்து இந்த பகுதியை வாசிப்பது மிகவும் அருமையா இருக்கிறது. It is such a sad story. இது ஒரு ஒரு துக்கமான ஒரு கதையை குறிக்கிறது. It feels like we are reading into we are hearing a story that is so common out here. அவே சாதாரணமா நான் பார்க்கிற ஒரு கதையை போல இந்த கதை இருப்பது போல நமக்கு தெரிகிறது. Tragedy has struck. அவே அநேக துக்கமான காரியங்கள் நடந்தது. There's so much of crying. அதிகமான கண்ணீர் விடுகிற நிலைமை இருந்தது. Naomi is a believer. அவே நகோமி ஒரு விசுவாசி. She doesn't know what to make of this. அவே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. Finally she concludes that God has forsaken me. கடைசியிலே கர்த்தர் என்னை கைவிட்டார் என்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அந்த சகோதரி வந்தார்கள். There was a famine in the land. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. That is how the story begins. அப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்கிறது. And if you turn to verse 21 of the first chapter. ஒன்னாம் அதிகாரம் 21 ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால். Naomi says that she went away full. நான் நிறைவுளவாய் போனேன் என்று சொல்லி நகோமி சொல்கிறாள். She went with her husband and two sons. அவள் தன்னுடைய கணவனோடு ரெண்டு பிள்ளைகளோடு அவள் போனாள். Her husband's name was Elimelech. அவளுடைய கணவனுடைய பெயர் எலிமெலேக். They were not just ordinary people in the land of Israel. இஸ்ரேல் தேசத்திலே ஒரு சாதாரண மக்கள் அல்ல. They were quite wealthy. அவர்கள் நல்ல ஐஸ்வர்யமானங்களாக இருந்தார்கள். A wealthy family. நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தது. You might want to call it the elite Elimelech family. அவே எலிமெலேக் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த எலிமெலேக் என்று சொல்லி அவளை குறித்து நாம் அழைக்கலாம். But because of the famine they traveled to Moab. அவே அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக மோவாப் தேசத்துக்கு போனார்கள். Maybe some of the wealthy families chose to go abroad and settle there for a while. ஒரு நல்ல வசதி உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கு போய் தங்கி கொள்ளலாம் என்று சொல்லி இருப்பது போல இருக்கிறது. And then they took citizenship there maybe and then they lived there for 10 years. அவே அங்கு அவர்கள் குடியுரிமை வாங்கி ஒருவேளை 10 அவர்கள் 10 வருஷம் அங்கு ஜீவித்தார்கள். If you read verse 4. நான்காம் வசனத்தை வாசிப்போம் என்றால் They married Moabite women, one named Orpha and the other Ruth, and they lived there about 10 years. அவர்கள் மோவாபியர் பெண்கள் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் தூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். Both the sons were unmarried when they went there. ரெண்டு அவருடைய மகன்மாரும் திருமணம் ஆகாதவர்களாக இங்கே கடந்து போனார்கள். But they took Moabite women. ஆனால் அங்கு போய் அவர்கள் மோவாபிய ஸ்திரிகளை திருமணம் பண்ணி கொண்டார்கள். And after some time the husband died. அது பின்பாக எலிமெலேக் மரித்து போனார். And then the sons also died. ஆகவே அது பின்பாக அவருடைய ரெண்டு மகன்களும் மரித்து போனார்கள். And then Naomi hears that the Lord has come to the aid of his people.
அவை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்பதை குறித்து ரூத் நகோமி கேள்விப்படுகிறாள் and so she wants to come back அவை அதினிமித்தமாக மறுநிமா பெத்லேமுக்கு வர விரும்புகிறாள் And not only that, both the daughters-in-law also want to come back. ரெண்டு மருமக்கள் அவரோ கூட வர வேண்டும் என்று சொல்லி அவர்களும் வாஞ்சிக்கிறார்கள். Normally we think that Orpha immediately she left and went back and only Ruth wanted to come back. சாதாரணமா நம்ம ஒருபால் உடனே அவள் தாய் வீட்டுக்கு போய்விட்டால் ரூத் மாத்திரம் மாமியாரோடு வந்தாள்னு சொல்லி நம்ம யோசிப்போம் பட் போத் ஆஃப் தெம் வாண்டட் டு கம் பேக் ஆனா ரெண்டு பேரும் மாமியாரோடு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள் வெர்ஸ் 6 ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நியோமி அண்ட் ஹர் டாட்டர்ஸ் இன் லா ப்ரிபேர்ட் டு ரிட்டர்ன் ஹோம் ஃப்ரம் தேர் அவே நவமி தன்னுடைய மருமக்களோடு கூட மோவா தேசத்தின் திரும்பி வரும்படி எழுந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் and verse 7 it reads with her two daughters in law she left the place where she had been living and set out on the road that would take them back to the land of judah அவே ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தன் இரண்டு மருமக்களோடு கூட தான் இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்தில் திரும்பி போக அவர்கள் வழி நடந்து வந்தார்கள் When they started to come back, அவர்கள் திரும்பி வர ஆரம்பித்தபோது, Naomi turned around and said, you know, don't come back with me. You both of you, you go back to your mother's home. அவர் இரண்டு மருமக்களையும் பார்த்து நீங்கள் என்னோடு கூட வர வேண்டாம். உங்கள் பெற்றோர் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். And so she kissed them and wanted them to go back. அவர்களை முத்தம் செய்து அவர்கள் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். But both of them cried and they wept and they said, no, we are not going to stay back. Both of us, we are going to come back with you. அவர் இரண்டு பேரும் சத்தமிட்டு அழுது நாங்கள் திரும்பி போவதிலே உம்மோடு கூட வருவோம் என்று சொல்லி சொல்கிறார்கள். Verse 10 says, we will go back with to your people. அவர் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம். Hallelujah. Hallelujah. But then it goes on to say how Naomi begins her lamentation. அது பின்பாக நகோமி தன் எப்படியாக தான் புலம்புகிறாள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம் From verse 11 to verse 14 ஐ 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் நகோமி எப்படியாக புலம்புகிறாள் என்பதை சொல்லி வாசிக்கிறோம் And they were crying அவர்கள் அழுதார்கள் All the three women were crying ஐ மூன்று பெண்களும் அழுதார்கள் Women cry பெண்கள் அழுவார்கள் And so they were crying This was a situation in the home of Naomi. Maybe this is what we have been going through also through this year. ஒருவேளை இந்த வருஷத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். Maybe there were not tragedies at home. இப்படிப்பட்ட ஒரு துக்கமான காரியம் நம்ம வீடுகளில் நடக்கவில்லை. But maybe there were too many things which we are crying about. அவை நம்ம அநேக காரியங்களை கடந்து போகிற நிமித்தமாக அதை குறித்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். And we were asking so many questions. ஒருவேளை ஒரு சில கேள்விகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கலாம். Here Naomi is asking so many questions. அவை நகமி அநேக கேள்விகளை கேட்கிறாள். So many reasoning out. அவை அநேக காரணங்கள் சொல்லுகிறது பார்க்கிறோம் so many logical questions அவே மூளை அறிவிலே சரியாக தோன்றுகிற ஒரு கேள்விகளை கேட்கிறாள் why do you want to come with me am I going to have any more sons அவே ஏன் என்னோடு கூட வர வேண்டும் இனிமேல் எனக்கு பிள்ளைகள் பிறக்குமா I'm too old life is over for me அமே நான் அதிக வயது சென்றவள் என்ன வாழ்க்கை முடிய போகிறதே there's no use இனிமேல் பிரயோஜனம் இல்லையே is that what we are talking about இப்படி தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கோமோ is that what we are lamenting about at home இப்படி தான் வீடுகளிலே நாம் புலம்பிக் கொண்டிருக்கோமா So Naomi is lamenting like this. அவ நகோமி இப்படியாக புலம்பிக் கொண்டிருக்கிறாள். And then Orpha kissed her mother-in-law goodbye and she went back. அவ ஒருபால் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்து அவள் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போகிறாள். But Ruth went along with Naomi. ஆனால் ரூத் அவ நகோமியோடு கூட போகிறாள். She comes back along with Naomi back to Bethlehem. அவ நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வருகிறாள். When Naomi traveled to Moab, நகோமி மோவாப் தேசத்துக்கு போகும்போது they went as one family அவர் ஒரு குடும்பமாக போனார்கள் a father mother and two children அவர் தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளைகளோடு போனார்கள் but now she is coming back empty அவர் இப்பொழுது வெறுமையாக அவள் திரும்பி வருகிறாள் she is coming back along with ruth அவர் ரூத்தோடு கூட திரும்பி வருகிறாள் and when she enters the town அவள் பட்டணத்துக்குள்ள பிரவேசித்த உடனே the people are surprised is this Naomi அவள் இது நகோமியா என்று சொல்லி மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் she was from a very elite family அவள் மிகவும் உயர்ந்த ஒரு நிலையில் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் now we are not even able to recognize her இப்பொழுது அவளை அடையாளம் கூட தெரியவில்லையே is this Naomi இது நகோமியோ can this be Naomi இது நகோமியா இருக்க முடியுமா verse 20 20ஆம் வசனம் and so Naomi says don't call me Naomi அவ நீங்கள் என் நகோமி என்று சொல்லாமல் call me Mara என்னை மாரா என்று சொல்லுங்கள் that is how life has become
அப்படிதான் அவருடைய வாழ்க்கை மாறி போயிற்று. The Almighty God has made my life very bitter. அவே சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை இப்படியா கசப்பாக்கி விட்டார். Is that what we are complaining this evening? இந்த மாலையில இப்படிதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? We always tend to look back and think what has happened the whole year. அவே இந்த வருஷம் முழுது என்ன நடந்தது என்பதை சொல்லி நாம் ஒருவேளை திரும்பி பார்க்கும்போது So many disappointments. अनेक ஏமாற்றங்கள். So many discouragements. अनेक சோர்வுகள். So many failures. अनेक தோல்விகள். So many struggles. अनेक போராட்டங்கள். Oh, I am so empty. I'm so bitter. We also go on to say, the Lord has afflicted me. அவை கத்தர் என்னை இப்படியாக வெறுமையாக திரும்பி வர பண்ணி இப்படி சிறுமைப்படுத்தி விட்டாரே சொல்லி ஒருவேளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ. But in the midst of all this, Naomi wants to come back home. அவ இவெல்லாவற்றின் மத்தியில் நகோமி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பவும் வர விரும்புகிறாள். She feels it's pointless to stay in Moab. மோவாப் பட்டணத்தில் இருப்பதின் அர்த்தமில்லை என்று சொல்லி யோசிக்கிறாள். And so she's coming back. அவர் நிமித்தமாக திரும்பி வருகிறாள். In verse 22 it says, So Naomi returned from Moab accompanied by Ruth the Moabitess. அவ அதின் 22 வசனம் வாசிக்கும் நகோமி மோவாபி இஸ்ரவேல் தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து அவள் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறாள். We also need to understand why all these things have taken place. ஏன் இந்த நடைபெற்றது என்பதை குறித்து கூட நாம் யோசிக்க வேண்டும். The number one thing is Moab is not the place for the children of Israel. அவே முதலாவது காரியம் என்னவென்றால் மோவாப் தேசம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரிய இடம் அல்ல. But the Elite Elimelech family did not know it. ஆனால் இந்த எலிமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த எலிமெலேக்கினுடைய குடும்பம் இதை அறியவில்லை. Because no one taught them that. ஏனென்றால் யாரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. In the book of Judges chapter 21 verse 25 it says ave nyayadhipathin pusthaga 21 adhigaram 25 vasanathil epdi avasikkirom the last verse of the book of judges ave nyayadhipathinude kadaisi vasanam in those days israel had no king naatkalle israeliyar raja illai everyone did as he thought fit அவை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் so they did not know what they were doing அவை அவர்கள் என்ன செய்வோ என்று சொல்லி அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் if you go back to Deuteronomy chapter 23 அவை உபாகமம் 23 அதிகாரம் you'll see the reason why they not supposed to go there அவர்கள் அங்க போக கூடாது என்பதற்கு ஒரு காரணம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது Deuteronomy chapter 23 verse 3 to 6 அவை உபாகமம் 23 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம் No Ammonite or Moabite or any of his descendants may enter the assembly of the Lord even down to the 10th generation for they did not come to meet you with bread and water on your way when you came out of Egypt and they hired Balaam son of Beor from Pethor in Aram Naharim to pronounce a curse on you however the Lord your God would not listen to Balaam but turned the curse into a blessing for you because the Lord your God loves you do not seek a treaty of friendship with them as long as you live மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உபாகமும் 23 மூன்றாம் வசனம் அமோனியனும் ஓவாவியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது 10th தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடு உங்களுக்கு எதிர்கொண்டு வராது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியாவின் ஊராகிய பெத்தோரியிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்த நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் உன் தேவனாய் கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கொண்டபடினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ள அவளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாதே Hallelujah. Hallelujah. We are not supposed to mix with the people of this world. அவ இந்த உலகத்தின் மக்களோடு நாம் ஒத்து போக முடியாது அவர்களோடு சேர கூடாது. We cannot live their lifestyle. அவருடைய வாழ்க்கை முறைப்படியாக நாம் ஜீவிக்க முடியாது. And so it was clear instruction from God that they should not mingle themselves with Moab. அவ மோவாப் ஜனங்களோடு அவர்கள் சேர கூடாது என்று கர்த்தருக்கு தெளிவாக ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். And again in Deuteronomy chapter 7 also. அவ உபாகம் 7 அதிகாரத்தில் கூட அதை வாசிக்கிறோம். I'll read part of verse 2 and 3. அவ வாகம் 7 அதிகாரம் 2-3 வசனங்களில் ஒரு பகுதியை வாசிப்போம் மேக் நோ ட்ரீட்டி வித் தம் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் இறங்கவும் வேண்டாம் வெர்ஸ் 3 டு நாட் இன்டர்மேரி வித் தம் டு நாட் கிவ் யுவர் டாட்டர்ஸ் டு தேர் சன்ஸ் ஆர் டேக் தேர் டாட்டர்ஸ் ஃபார் யுவர் சன்ஸ் மூணாம் வசனம் அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக for they will turn your sons away from following me to serve other gods and the Lord's anger will burn against you and will quickly destroy you என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள்
அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். Hallelujah. Hallelujah. We cannot have a fellowship with unbeliever. அவை அவிசுவாசிகளோடு நாம் ஐக்கியம் பாராட்ட முடியாது. We cannot follow their way of life. அவருடைய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற முடியாது. And so in Ruth's family disaster occurred. அதினிமித்தமாக ரூத்தினுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு துக்கமான காரியம் நடந்தது. Because they did not know what the Lord has prescribed. அவருடைய கர்த்தர் என்ன காரியங்களை சொல்லி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். And so they ended up with a lot of trouble. But in the midst of it, God was faithful. Chapter 1 and verse 6. When she heard in Moab that the Lord had come to the aid of his people by providing food for them, she decided to return home. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவள் ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு அவள் மறுபடியும் திரும்பி வரும்படி எழுந்தாள். Hallelujah. Hallelujah. The Lord is gracious. கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். In the midst of all our mistakes. நம்முடைய எல்லா தவறுகள் மத்தியிலும். In the midst of all our bitterness. எல்லா நம்முடைய கசப்புகள் மத்தியிலும். In the midst of all our anger against God. நம்ம தேவனுக்கு விரோதமாய் நமக்கு இருக்கிற கோபத்தின் மத்தியிலும். In verse 13, chapter 1 and verse 13, it is more bitter for me than you because the Lord's hand has gone out against me. அவை ரூத் 1:13 வாசிக்கிறோம். அவை திருமணம் ஆனவர்கள் அந்த கொடுத்த வாக்கை நீங்கள் நினைவு கூற முடியும். At least we knew of it when we did it. When we took the oath, maybe we remembered what we said. அவை நாம் அந்த வாக்கு கொடுத்த போது ஒருவேளை அது நமக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கலாம். There's always one line which says, the last line which says, till death do us part. அவை கடைசி ஒரு வாக்கியம் சொல்லப்படும், அந்த மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று சொல்லி. But you never heard the daughter-in-law saying that to a mother-in-law. ஆனால் மருமகள் மாமியார் எடுத்து சொல்வதை நாம் எங்கும் பார்ப்பதில்லை. Maybe they thought, let death part us. ஒருவேளை மரணம் நம்மை பிரிக்கட்டும் என்று சொல்லலாம். But she said, till death do us part. அதனால மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். Read that in verse 17. 17th வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். If anything but death separates you and me. மரணமே எல்லாமே வேறென்று உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது. And so she clung to her mother-in-law. அவே தன்னுடைய மாமியாரோடு அவள் ஒட்டிக்கொண்டாள். In the midst of all the bitterness there was something good happening. அவே எல்லா கசப்பின் மத்தியிலும் அங்க ஒரு நன்மையான காரியம் நடந்தது. Ruth wants to follow the God of Naomi. அவே நகோமியின் தெய்வத்தை ரூத் பின்பற்ற விரும்பினாள். In spite of all of Naomi's lamentation. அவே நகோமியினுடைய எல்லா புலம்பலின் மத்தியிலும். In spite of Naomi saying the Lord is against me. அவே தேவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான் சொல்லி அகவே சொல்ல போலும் கூட. Ruth is beginning to follow this God. அவே ரூத் இந்த தேவனை பின்பற்ற விரும்புகிறாள். Hallelujah. Hallelujah. In the midst of all our struggles, let's choose to follow God. அவே நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனை பின்பற்ற நம்ம உறுதி எடுப்போம். When Naomi was suggesting Ruth to go back to her mother's home. அவே தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய் என்று சொல்லி நகோமி ரூத்தை அனுப்பின போதிலும் கூட. But Ruth has denounced her own family and she says, Ruth, Naomi is my mother now. அவே தன்னுடைய தாய் வீட்டை அவள் மறந்து நகோமி தான் என்னுடைய தாய் என்று சொல்லி அவளை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். So both of them come back. அவை ரெண்டு பேரும் திரும்பி வருகிறார்கள். And Naomi also begins to regard her as her own daughter instead of a daughter-in-law. அவை நகோமி தன்னுடைய ரூத்தை தன்னுடைய சொந்த மகளைப் போல அவள் நேசிக்கிறதை பார்க்கிறோம். In verse 13 it says she addresses
both Ruth and Orpha as my daughters. அவே 13 ஆம் வசனத்திலே ரெண்டு பேரியும் என்னுடைய மக்களேன்னு சொல்லி அவர் சொல்றதை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. So Ruth came back with Naomi. அவே ரூத் நகோமியை பின்பற்றி வருகிறாள். In spite of all that was happening. அவே என்ன அப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் நடந்தபோதிலும் கூட. In spite of all the tragedies in Naomi's life. நகோமியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கமான காரியங்கள் மத்தியிலும் கூட. Ruth has confidence in the God of Naomi. அவே நகோமியின் தேவன் மேல் ரூத்துக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. Hallelujah. Hallelujah. It's time to say thanks to God. அவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துற ஒரு வேளை இந்த வேளையா இருக்குது. Because God has provided something for us. கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை நன்மைகளை செய்திருக்கிறாரே. In the midst of all the misfortunes. நடக்காத இந்த மோசமான காரியங்கள் மத்தியிலும் there is some good thing happening in the background. அவே ஒரு நன்மையான காரியம் பின்னால் நடந்து கொண்டே தானே இருக்குது. Because when they arrived at Bethlehem. அவர்கள் திரும்பி பெத்லகேமுக்கு வந்தபோது it was no more famine there. இனிமேல் அங்க பஞ்சம் இல்லை. Verse 22 of chapter 1. அவே 1 அதிகாரம் 22 So Naomi returned from Moab accompanied by Ruth the Moabitess her daughter-in-law arriving in Bethlehem as the barley harvest was beginning. நகோமி மோவாப் இஸ்ரேலின் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். மார்க்கோன்மே அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். They went away from this place because of the famine. அவே அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக அவர்கள் பெத்லகேம் விட்டு கடந்து போனார்கள். And then they lost everything there. அங்கே எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். It was much worse than being in Bethlehem. அவே பெத்லகேமில் இருப்பதை காட்டிலும் மோசமான நிலைமை ஆயிற்று. But when they come back to Bethlehem, அந்த மறுபடியும் அவர் பெத்லகேமுக்கு வந்தபோது it was beginning to harvest. அது அங்க அறுப்பின் காலமாக இருந்தது. Hallelujah. Hallelujah. In the midst of all the bitterness God is at work. அவே எல்லா கசப்பின் மத்தியிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். In the midst of all the lamentation, in the midst of saying God has brought much misfortune upon me. கர்த்தர் என் மேல் இப்படிப்பட்ட இடுக்குமான காரியத்தை கொடுத்தாலும் சொல்லி கர்த்தரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்க அந்த நேரத்திலும் கூட there is something good happening. அவங்க ஒரு நன்மையான காரியம் நடக்கிறது. And so they come back. அது நிமித்தம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். And after they came back, Ruth said, "Let me go to the fields and do some farming." அவே அது பின்பாக அவர்கள் வயலுக்கு செய்து ஏதாவது வேலை செய்யலாம் என்று போகிறதை பார்க்கிறோம். Ruth chapter 2 and verse 2. அவே ரூத் 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறோம். And Ruth the Moabite said to Naomi, "Let me go to the fields and pick up some leftover grain behind anyone in whose eyes I find favor." மோவி இஸ்ரேல் ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு போக வருகிறேன் என்றாள். அதுக்கு இவள் என் மகளை போ என்றாள். Ruth does not want to sit back home and lament again. அவ ரூத் மறுபடியும் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. But she wants to rise up and go and do something. அவ எழுந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி அவள் போகிறாள். This is a custom of the widows in the land of Israel. இஸ்ரேல் தேசத்திலே விதவைகளுடைய ஒரு பழக்கமாக இந்த காரியம் காணப்பட்டது. They can go to the fields. அவர்கள் வயல்வெளிக்கு போகலாம். And they pick up the leftover grain behind anyone in Normally the harvesters will leave behind some grain. They leave it behind so that the widows will pick it up. And so this is what Ruth does. She does not feel bad about it. மோசமாக தன்னை குறித்து நினைக்கவில்லை. She doesn't want to keep lamenting, "Oh, I lost my husband." அவள் வருத்தப்பட்டுக் கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை. But she wants to rise up and go and do something. அவள் எழுந்து காரியங்களை செய்ய விரும்புகிறாள். We can choose to be bitter and we can choose to be angry with God all the time. அவை நாம் கசப்போடு கூட கர்த்தர் மேல் கோபத்தோடு கூட எப்போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். But that is not going to bring a blessing in our life. அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. But it's time to see what good God has done. அவை கர்த்தர் நமக்கு என்ன நன்மையான காரியங்களை செய்திருக்கிறான்னு சொல்லி எண்ணி பார்ப்பது நல்லதா இருக்கிறது. What are the things which God has given in our hands? கர்த்தருடைய கரங்களில் என்ன காரியங்களை கொடுத்திருக்கிறார் அதை பார்ப்போம். And it's begin to rise up and do that. அவ அது எழுந்து நம் காரியங்களை செய்வோம். And so she began to work in the field. அதிலிருந்து வயல்வெளியில் போய் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். And she began to know that she's working in a field where Boaz is the chief. அவ போஸ் இந்த வயல்வெளியில் போய் அவள் வேலை செய்கிறாள் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். And in chapter 2 and verse 20 it says that she knew that she was working in Boaz's field. அவ இரண்டாம் அதிகாரம் 20 வசனத்தில் பார்க்கிறோம் அவள் போஸ்னுடைய வயல்ல அவள் வயல்லே தன் அந்த அறுக்கிற விதையை எடுத்துக்கொண்டாள் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். The name of the man I worked with today is Boaz.
நான் வேலை செய்த அந்த வயலின் சொந்தக்கார பேர் போவாஸ் ஹalleluya ஹalleluya and so she went she goes and reports it to Naomi அவ இத போய் நகோமிட்ட சொல்கிறாள் and she says oh this is a close relative அவ இவர் நமக்கு நெருங்கின உறவின் முறையான் என்று சொல்லி அவள் சொல்கிறாள் he is one of a kinsman redeemer அவ நம்மை ஆதரிக்கிற சுந்தரவாளி என்று சொல்லி சொல்கிறாள் hallelujah hallelujah when we begin to do the things which god wants us to do கர்த்தர் என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது god will turn around every kind of bitterness into a blessing And so here, without her knowledge, she goes and begins to glean in a field, and now they find out that he is a close relative. அவே தன்னுடைய உறவின் முறை உறவினர் என்று சொல்லி தெரியாமலே போய் வேலை செய்தபோது அவள் அந்த உறவினர் என்று சொல்லி மறுபடியாக கண்டுபிடிக்க முடியாக கத்த செய்தார். Verse 22 says. 22வது வசனத்தை வாசிக்கிறோம். Naomi said to her. To Ruth, her daughter-in-law, it will be good for you, my daughter, to go with this girl, because in someone else's field, you might be harmed. அப்பொழுது நகோமி தன் மருமகளாய் ரூத்தை பார்த்து என் மகளை வேறொரு வயலிலே மனுஷர்களை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது. Hallelujah. Hallelujah. So God has got everything prepared on time. கர்த்தர் எல்லா காரியங்களையும் அழகாய் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். When they came back, the barley house was beginning. அவர்கள் திரும்பி வந்தபோது அப்பொழுதுதான் வார்க்குரிமை அறுப்பு ஏற்பட்டது. And Ruth is able to find favor in the eyes of Boaz. அவர் ரூத்துக்கு போவாசின் கண்களில் தயவு கிடைத்தது. Not only that. அது மாத்திரமல்ல. Later one day. Chapter 3 and verse 1. One day, Naomi, her mother-in-law, said to her, My daughter, should I not try to find a home for you where you will be well provided for? Verse 2, Is not Boaz with whose servant girls you have been a kinsman of ours? அவை நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா Tonight he will be winnowing barley on the threshing floor அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்க்கதுமை தூற்றுவான் Hallelujah Hallelujah That is what God is doing அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம் He is bringing everything to a beautiful end அவை ஒரு அழகான முடிவுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வருகிறார் Both of them are homeless ரெண்டு பேரும் வீடு இல்லாமல் இருந்தார்கள் But now a time has come when she says that I'll find a home for you avi naan unakku oru veettai paarkire oru edathai kaanbikiren solli ippozhudhu oru kaala kattathukkulla avargal vandargal not only that because of the barley harvest he is there to winnow the barley avi and the varkodumai aruppunale and the varkodumai thootruvarkaga avan kalathukkulla varugiran it's a blessed thing to be here tonight avi indha maratri vel nam inga vandirpadhu namakku santhoshathai kodukkira aashirvaadamanadhu because god will turn every misfortune to fortune agave kathar ella vidhamana நமக்கு தோன்றின தோல்வியான காரியங்களை கூட நன்மையாக மாறப்பண்ணுவார் They went to Moab and they returned empty. அவே மோவாப் தேசத்துக்கு போய் அவர்கள் எருமையாய் திரும்பி வந்தார்கள். But now they are beginning to flourish. இப்பொழுது அவர்கள் செழிக்க ஆரம்பிக்கிறார்கள். In chapter 3 and verse 17. 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். Boaz gives barley to Ruth. அவே போவாஸ் ரூத்துக்கு அந்த வாற்கோதுமையை கொடுக்கிறார். He gave me the 6 measures of barley saying don't go back to your mother-in-law empty handed. அவன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் நீ போக வேண்டாம்னு சொல்லி ஆறு படி வார்க்கோதுமை அவர் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. Sometime back Naomi was complaining. அவே கொஞ்சம் காலக்கட்டத்துக்கு முன்பாக நகோமி குறைச்சலி கொண்டிருந்தாள். Chapter 1 and verse 21 she said I am so empty the Lord has brought me back empty. அவே 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் கர்த்தர் என்னை வெறுமையா அனுப்பி விட்டான் சொல்லி அவர் குறைச்சலி கொண்டிருந்தாள். But now God has moved the heart of Boaz to give barley. அவே இப்பொழுது போவாசின் இருதயத்தை கர்த்தர் ஏவி அவள் வார்க்கோதுமை கொடுக்கும்படியாய் செய்கிறார். And he says don't go back empty handed but I'll give you barley. அவே நீ வெறுமையாய் போகவேண்டாம் நான் உனக்கு வார்க்கோதுமை தருகிறேன். God is mindful of everything that we go through. கர்த்தர் நாம் கடந்து போகிற பாதை எல்லாவற்றையும் நன்கு அறிந்து He knows exactly what we need. அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He turns our misfortune into fortune. கர்த்தர் நம்முடைய மோசமான நிலைமையை கர்த்தர் சரிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். This Ruth was a widow who was gathering the field she was going and picking up the leftover grain ave inda ruth ange keele sindapatta vidapatta anda markavudumey aval eduthukondirundal but now she is going to marry boaz ippozhudhu aval boasai thirumanam seiyapogiraal she is going to become mrs landlord ade aval vande periya oru nelathukku sondakariyai marapogiraal hallelujah hallelujah not only ruth but god has blessed naomi also ai ruthai mathravan nagomiyam kathar aashirvaithar she says that you know everybody has gone I've lost my sons and husband. என்னுடைய கணவன் என் பிள்ளைகளை இழந்து போனேன் சொன்னாள். And she has come back to Bethlehem and nobody recognizes her. அவே பெத்லகேம் வந்தபோது யார் அவளை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. Nobody knows that now she is actually the wife of
Elimelech. Elimelech ne manavi Naomi ennu solli yaarum kandukolla mudiyavillai. Because she has lost everyone. Endral avul ellarai ilandhu ponaal. But the Lord has provided someone to restore their names. Avule peyar nilaiyirthumbadiyaga yaro oruvare kathar yerpaduthinaar. God established kinsman redeemer as Boaz. Ave andha sundaravaliyana uravin muriyana mari ullavane kondu vandhar. Chapter 4 and verse 9. Ave 4th adhigaram 9th vasanathile vaasikkiram. Boaz announced to the elders and all the people, "Today your witnesses that I have brought from Naomi all the property of Elimelech, Chilion, Mahlon. I have also acquired Ruth the Moabitess, Mahlon's widow, as my wife, in order to maintain the name of the dead with his property." அப்பொழுது போவாஸ் மூப்பரை சகல ஜனங்களை நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கு மக்களோனுக்கு இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுந்தரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்களோன் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். Hallelujah. Hallelujah. The names of the dead were not forgotten. அவே மரித்தவருடைய பேர் அங்கு மறைந்து போகவில்லை. Naomi thought that everyone has forgotten them. அவே நகோமி யோசித்தால் எல்லாரும் மறந்து விட்டார்கள் சொல்லி நினைத்தாள். But God has brought about a Boaz who will make sure that the names don't disappear from the town records. ஆனால் கர்த்தர் போவாஸ் என்ற ஒரு மனுஷனை அங்கு கொண்டு வந்து அந்த பேர் நிலைநிறுத்தும்படியாக செய்தார். Even if everyone has forgotten us, God will never forget us. எல்லாரும் நம்மை மறந்து போனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். Hallelujah. Hallelujah. He will restore everyone's names. அவர் எல்லாருடைய பெயரை அவர் நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். He remembers our name. அவர் நம்முடைய பெயரை நினைவுகூர்கிற தேவனாய் இருக்கிறார். He has written our name in the book of life. அவருடைய ஜீவ புத்தகத்தின் பெயரை அவர் எழுதி இருக்கிறார். Even though she lost two sons, அவை ரெண்டு மகன்களை இழந்த போதிலும் கூட, she gained a daughter. அவையுடைய மகளை பெற்றுக் கொண்டாள். See how God has restored her. கர்த்தர் எப்படியாக திரும்பவும் காரியங்களை கொடுத்தார் என்று சொல்லி பாருங்கள். Chapter 4 and verse 15 says, அவை 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறோம். She even her old age is being restored. அவளுடைய முதிர் வயது கூட அவளுக்கு திரும்பமாய் கொடுக்கப்பட்டது. She thought, how can I marry at old age? அவை முதிர் வயதில நான் எப்படி திருமணம் செய்வேன் சொல்லி அவள் சொன்னாள். But if we read 15, ஆனால் 4 He will renew your life and sustain you in your old age. For your daughter-in-law who loves you and who is better to you than 7 sons has given him birth. உன் ஏழு குமாரை பார்க்க உனக்கு அருமையா இருக்கிற மருமகள் அவளை பெற்றாளே. Hallelujah. Hallelujah. She lost two sons. ரெண்டு மகன்களை அவள் இழந்து போனாள். But God has given a daughter who is better than 7 sons. ஏழு மகன்களை காட்டிலும் சிறந்த ஒரு மருமகள் ரூத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். And not only that, Naomi got a grandchild. அது மட்டும் நகோமிக்கு ஒரு பேரப்பிள்ளை கிடைத்தது. The same people who said, what has happened to Naomi? நகோமிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்ன அதே ஜனங்கள். In verse 16, if you read the women, 17, the women living there said, Naomi has a son. அவரே உறவின் மரியான சுந்தரவாளி. Hallelujah. Hallelujah. We have a redeemer tonight. நமக்கு ஒரு சுந்தரவாளி உண்டு. And he will restore us. அவர் நமக்கு திரும்பமாய் தருவாரே. Hallelujah. Hallelujah. And through Boaz she had a generation. அந்த போவாஸ் மூலமாக அவளுக்கு ஒரு சந்ததி உண்டாயிற்று. Naomi had a generation, Ruth had a generation. அவே நகோமிக்கு ரூத்துக்கு ஒரு சந்ததி உண்டாயிற்று. Ruth chapter 4 and verse 17 to 22 says that. அவே 4th அதிகாரம் 17th வசனத்தில் 22nd வசனத்திலே அது வாசிக்கிறோம். And they named him Obed, the father of Jesse, the father of David. பேரிஸ்னுடைய சந்ததி வரல. பேரிஸ் இஸ்ரோனை பெற்றான். இஸ்ரோன் ராமாவை பெற்றான். அமினாவை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். Hallelujah. Hallelujah. Ruth became the great grandmother of David. அவை தாவீதினுடைய great grandmother ஆக ரூத் மாறினாள். They are not cut off. அவர்கள் இழந்து போகவில்லை. They thought that the life is over for them. அவர்களுக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று யோசித்தார்கள். But his life is not over, it's just beginning. ஆகவே வாழ்க்கை முடியவில்லை, அதுதான் ஆரம்பமாயிற்று. Hallelujah. Hallelujah. He will bless our generations to come. கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. And through the line of David came Jesus. ஆகவே தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறந்தாரே. Hallelujah. Hallelujah. He was redeemer for the whole world. ஆகவே உலகத்துக்கு முழுவதும்
மீட்பராக அவர் வந்தாரே. Like how Boaz was established for Ruth as a kinsman redeemer. ஆவே ரூத்துக்கு போவாஸ் எப்படியாக ஒரு உறவின் முறையான சுந்தரவளியாய் மாறி போனது போல. God in his eternal plan has established a redeemer for us. ஆவே கர்த்தர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாக சித்தத்தின்படியாக நமக்கு ஒரு மீட்பரை உண்டாக்கினாரே. Jesus was born in the line of David. ஆவே தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தாரே. Hallelujah. Hallelujah. Come to Bethlehem. ஆவே பெத்லகேம் வருவோம். There is harvest beginning. அங்க பார்க்கோதுமே அறுப்பு உண்டாயிற்று. Chapter 1 and verse 22 says. ஆவே 4 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். Arriving in Bethlehem as the barley harvest was beginning. ஆவே 1வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறோம். பார்க்கோதுமே அறுப்பு தொடங்கி விட்டது. The beginning of harvest for us. ஆவே நமக்கும் கூட அறுப்பின் ஆரம்பமாயிற்று. Hallelujah. Hallelujah. He will never leave us nor forsake us. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். But we got to return from wherever we have been. ஆனா நாம் எங்க ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு திரும்பவும் வர வேண்டும். If we are still going to be sitting in Moab, nothing will work out for us. இன்னும் மோவாபிலே நாம் உட்கார்ந்திருப்போமேனால் நமக்கு ஒரு காரியமும் நடக்காது. But we have to choose to come back to Bethlehem. அதனால நாம் பெத்லகேமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் திரும்பமாய் வர வேண்டும். Because that is where the harvest is beginning. அங்கதான் அறுப்பு ஆரம்பமாகிறது. Tonight he is winnowing barley on the threshing floor. ஐ பார்க்கோதுமே அறுக்கிற அந்த அறுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Chapter 3 and verse 2 says. மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். Tonight he will be winnowing barley on the threshing floor. ஐ இந்த ராத்திரியிலே களத்திலே பார்க்கோதுமே அவன் தூற்றுவான். And I want to be there when he is winnowing barley. ஐ அந்த வார்க்கவை தூற்றுகிற வேளை நான் அங்க இருக்க வேண்டும். I want to pick up the barley from him. அவரிடத்திலிருந்து வார்க்கவை பெற்றுக்கொள்ள வேண்டும். He gave 6 measures of barley. அவர் 6 கலம் அளவு வார்க்கோதுமை கொடுத்து 6 படி வார்க்கோதுமை கொடுத்தானே. Hallelujah. Hallelujah. Chapter 3 and verse 18 says. அவே 3 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். Then Naomi said, "Wait, my daughter, until you find out what happens." இந்த காரியம் என்னமாய் முடியும் அது மட்டும் நீ பொறுத்து இரு என்று சொல்லி சொல்கிறாள். We waited long enough. நாம் அதிக காலம் காத்திருந்து விட்டோம். But the matter is going to be settled. ஆனால் காரியங்கள் நடக்க போகிறது. Hallelujah. Hallelujah. God will not rest until he settles our matter. நம்முடைய காத்து செய்ய மட்டும் கர்த்தர் ஓய்ந்திருப்பதில்லை. Then we will be witnesses for him. அதற்கு நாம் சாட்சியா இருக்க போகிறோம். The whole town will know. ஆவே முழு பட்டணமும் அறிந்து கொள்ளும். The God has been with us. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொல்லி முழு பட்டணமும் அறிந்து கொள்ளும். That he has blessed us. நம்மை ஆசீர்வதித்தது. He has given us the harvest. அவர் நமக்கு அந்த அறுப்பை தந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Let us come back to God this evening. இந்த மாலையிலே கர்த்தர் திரும்பவும் வருவார். Hallelujah. Hallelujah. We shall be